வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். ஹைலைட் அண்ட் டிம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு புது விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதை பற்றியான உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது, நான் நிறைய பிஸ்னஸ் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதை ஹைலைட் பண்ணுமோ அதை டிம் பண்ணிடுறாங்க, எதை டிம் பண்ணுமோ அதை ஹைலைட் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்கலாம், இல்லை ஒரு கிளைண்ட் மீட்டிங்கில் இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது இருக்கலாம், இல்லை ஒரு லீட் ஜென்ரேஷன் ப்ராசஸில் கூட இருக்கலாம். அதாவது, நாம் எதில் ஸ்ட்ராங், நம்மளுடைய பிஸ்னஸ் உடைய கீ செல்லிங் பாயிண்ட் எது, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் எது, எது நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், எது நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ், இதை தான் நாம் ஹைலைட் பண்ணணும். எதை நாம் வந்து கஸ்டமர்ஸ்க்கோ கிளைண்ட்ஸ்க்கோ ஷோ பண்ணால் கன்வின்ஸ் ஆவாங்களோ அதை தான் நாம் ஹைலைட் பண்ணணும். அவர் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸை தான் நாம் ஹைலைட் பண்ணணும். ஸோ எதெல்லாம் ஹைலைட் பண்ணுன்றதை பார்த்துட்டோம். எதெல்லாம் டிம் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பர்சனை பார்த்தேன். ஹீ இஸ் டூயிங் அ பிஸ்னஸ். அவருடைய கூகுள் மேப்பில் அவருடைய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 3 தான் ரேட்டிங். அதை வந்து அவர் வெப்சைட்டில் ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணியிருந்தார். உங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் 0 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதை ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெரிதாக முக்கியத்துவம் இல்லாத ஒரு சர்வீஸை நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில சமயத்தில் டிம்மான ஒரு விஷயத்தை நம்மளுடைய லோ ப்ரொஃபைலில் ஹைலைட் பண்ணுறதுனால வி மே லூஸ் த பிஸ்னஸ். அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜின்றது ஹைலைட் யுவர் பாசிட்டிவ்ஸ், ஹைலைட் யுவர் ட்ராக் ரெக்கார்ட்ஸ். உங்களுடைய ரேட்டிங்ஸ் நல்லா இருக்கா ஷோ பண்ணுங்கள், நல்லா இல்லையா ஷோ பண்ணவே வேணாம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஷோ யுவர் பெட்டர் சைட் அண்ட் டிம் யுவர் நாட் குட் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.